அல்லல் வாசல் ஒன்பதும் அடைந்தடைந்த வாசலும் சொல்லும் வாசல் ஓரைந்தும் சொம்மி விம்மி நின்றது. நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பது இல்லையே. நம்மளோட உடலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வாசல்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த வாசல்கள் பார்த்திங்கன்னா கண், காது, மூக்கு, வாய், ஆசனவாய், நீர்வழி, ஆகான்னு சொல்லப்படக்கூடியது. இந்த 9 வாசலும் தான் உடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள்னு கூட சொல்லப்படுது. இந்த பாடலில் சொல்லும் வாசல்னு சொல்லி சொல்லப்படுவது கண், காது, மூக்கு, வாய், உடல். இந்த 5 தான் சொல்லு வாசல்னு சொல்லப்படுது. இந்த சொல்லும் வாசலை அடைச்சி அறிவு வாசலை திறந்தால் இனி பிறக்க மாட்டார்கள்னும், நல்ல வாசலுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட உள்நாக்குன்னு சொல்லப்படக்கூடிய உச்சங்குழியிலிருந்து நம்மளோட உள்நாக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாக்கு பிரதேசம் தான் பார்த்திங்கன்னா நல்ல வாசல்னு சொல்லப்படக்கூடியது. அந்த நல்ல வாசல் வழியாக குண்டலின் சக்தியை நம்ம மேலே எழுப்பினோம்னா ஞான வாசலாகிய ஈசன் தரிசனம் கிட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது. நம்மளோட உடலில் ஆசைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சொல்லும் வாசலில் அடைத்து நம்ம சரியான முறையில் தியானம் செஞ்சோம்னா நல்ல வாசல் வழியாக நம்ம மூச்சு காத்த பார்த்திங்கன்னா மேலே ஏற்றி நம்ம ஞான வாசல் அடையலான்னு சொல்லி சிவவாக்கியர் இந்த பாடல் மூலிமா குறிப்பிடுறாரு.